கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நோக்கில் பல்வேறு நாடுகளில் அமல்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் ஊரடங்கை முழுமையான தீர்வு கிடைப்பதற்கு முன்பாக தளர்த்தினால் பின்விளைவுகள் மோசமாக கூடும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதானம் சில நாடுகள் ஊரடங்கை தளர்த்தி மக்களை பரவலாக வெளியில் அனுமதிக்கும் முயற்சியை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இயல்பு வாழ்க்கை திரும்ப வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளபோதும் தொற்றை முழுமையாக ஒழிப்பதற்கு முன்பு விரைவாக கட்டுப்பாடுகளை தளர்த்தினால் ஆபத்துகள் ஏற்படக்கூடும் என்றார் அவ்வாறு செய்யும்போது மீண்டும் கொரோனா தொற்று வேகமாக பரவும் அபாயம் உள்ளதாக அவர் தெரிவித்தார் ஸ்பெயின் இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் கொரோனா தொற்றால் மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த சில வாரங்களாக பாதிப்பின் வேகம் சற்று குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார்